ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகேஎல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அப்ரிலியா ஸ்டாம் 125 BS6 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ப்ரைசிங் என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் அப்பியர் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். பியாகியோ இந்தியா வந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது அப்ரிலியா ஸ்டாம் 125 BS6ல் வந்துட்டு ஒரு டிஸ்கு வேரியண்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கு வேரியண்ட்டில் யூஸ் பண்ணுற டிஸ்கு பிளேட் வந்துட்டு 200 mm. அப்புறம் கேலிபர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ட்வின் போர்ட் கேலிபர் அசம்பிளி யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ரியர் பிரேக்கிங்கில் வந்துட்டு 150 mm ட்ரம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிஎஸ் கிடையாது, சிபிஎஸ் தான், அதாவது கம்பைன் பேக்கிங் சிஸ்டம் தான். 6 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. 12-inch பிளாக் அலாய் வீல், ஒயிட் கிராஸ் பேட்டர்ன் டயர்ஸ், போல்டான கிராஃபிக்ஸ், 2 கலர்ஸில் வருது, இது ரெட் கலர்லேயும் எல்லோலேயும் வருது. அப்புறம் இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்துட்டு 124.45 cc ஏர் கூல்ட் இன்ஜின், சிங்கிள் ஓரட் கேம்ஷாஃப்ட், அதாவது SOHC. 3 வால்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட பவர்னு பார்க்கும்போது 9.7 BHP ப்ரொடியூஸ் பண்ணுது 7500 RPM. 9.6 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது 5500 RPM. இந்த டிஸ்கே வேரியண்ட்டும் ட்ரம் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்துடலாம். எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்க் வேரியண்ட்டுக்கு 91,321, ட்ரம் வேரியண்ட்டுக்கு 85,431. மித்தபடி இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் மேஜராக எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுதான் இந்த புதுசாக லான்ச் ஆகிருக்கிற BS6 அப்ரிலியா ஸ்டாம் 125 ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.